ஓகே, தமிழில் இருக்க அதாவது சிக்ஸ்த்து தமிழில் இருக்கிறது தான் நம்ம பார்க்குறோம். 60 மார்க்குக்கு வந்து இருக்குது. இந்த 60க்கு 60 யார் எடுக்கிறீங்க, இல்லை 60க்கு எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, அதே மாதிரி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு மேலே நீங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க. ஏன்னா நமக்கு வந்து சிக்ஸ்த்து இவ்வளோதானே அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அதுலேயுமே முக்கியமான கொஷின்ஸ்லாம் இருக்குது. ஓகே, எது நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே நம்ம ஒதுக்கக்கூடாது. சரி, ஓகே, கொஷின் நம்பர் 1. பாவலரேறு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார்? பாவலரேறு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர், துரைமாணிக்கம். இவரை பெருஞ்சித்திரனார் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே, கொஷின் நம்பர் 2. கிழவனும் கடலும் என்னும் நூல் நோபல் பரிசு பெற்ற ஆண்டு. கிழவனும் கடலும் என்ற நூல் நோபல் பரிசு பெற்ற ஆண்டு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1954. ஓகேவா, இது வந்து ஒரு ஆங்கில புதினம். இதோடைய ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹெர்னஸ்ட் ஹெமிங்வே அப்படின்றவர் தான். ஓகேவா, ஓகே, க்வெஸ்சன் நம்பர் 3. நூலாடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. நூலாடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நூல் பிளஸ் ஆடை. ஓகேவா, க்வெஸ்சன் நம்பர் 4. மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார்? மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். இவர் எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தியவர் யார் அப்படின்னு கேட்டாலுமே பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் தான். ஓகேவா, ஓகே, க்வெஸ்சன் நம்பர் 5. திராவிட நாட்டின் வானம்பாடி என பாராட்ட பெற்றவர் யார்? திராவிட நாட்டின் வானம்பாடி என பாராட்ட பெற்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, முடியரசன். இது வந்து பார்த்திங்கன்னா குரூப் 2 க்வெஸ்சன் ஆச்சு. ஓகேவா, திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படின்னு சொல்லிட்டு க்வெஸ்சன் கேட்பாங்க. ஓகே, க்வெஸ்சன் நம்பர் 6. கீழ்கண்டவற்றுள் பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க. கீழ்கண்டவற்றுள் பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, உபபாண்டவம். ஓகேவா, அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா பூங்கொடி, காவியப்பாவை, வீரகாவி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூல் மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு உபபாண்டவம் அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சராக இருக்கும். நமக்கு தெரியல அப்படின்னா கூட சரி, ஏதாவது ஒத்து போதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். செட் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக அது ஆன்சராக இருக்காது. ஓகேவா, ஓகே, வாங்க க்வெஸ்சன் நம்பர் 7. தமிழன் கிளவியும் அடினே. க்வெஸ்சன் நம்பர் 7. தமிழன் கிளவியும் அடினோ ரெற்றே என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் எது? தமிழன் கிளவியும் அடினோ ரெற்றே என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தொல்காப்பியம். இதில் தான் தமிழ் அப்படின்ற சொல்லும் பயன்படுத்தியிருப்பாங்க. ஓகேவா, ஓகே, க்வெஸ்சன் நம்பர் 8. இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுபவர் யார்? இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, டாக்டர் சலீம் அலி. அதே மாதிரி பறவை பற்றிய படிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர்த்தினாலஜி. பறவை பற்றிய படிப்பு ஆர்னிதாலஜி. ஓகேவா, அதே மாதிரி சிட்டுக்குருவி நாள் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா March 20 தான் சிட்டுக்குருவி நாள். ஓகேவா, ஓகே, க்வெஸ்சன் நம்பர் 9. சித்தம் என்பதன் பொருள் என்ன? சித்தம் என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, உள்ளம். க்வெஸ்சன் நம்பர் 10. உடல் நோய்க்கு டேஷ் தேவை. உடல் நோய்க்கு டேஷ் தேவை. ஆன்சர் ஆப்ஷன் பி, ஔடதம். க்வெஸ்சன் நம்பர் 11. மா என்னும் சொல்லின் பொருள் யாது? மா என்னும் சொல்லின் பொருள் யாது? ஆன்சர் ஆப்ஷன் சி, விலங்கு. மா என்னும் சொல்லின் பொருள் பார்த்திங்கன்னா அழகு, அறிவு, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. ஓகேவா, மரம் இது மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. ஸோ நமக்கு ஆப்ஷனில் எதை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் தேடணும். ஓகேவா, சரி, ஓகே, க்வெஸ்சன் நம்பர் 12. தமிழன் என்ற சொல் முதன் முதலாக பயன்படுத்திய நூல் எது? தமிழன் என்ற சொல் முதன் முதலாக பயன்படுத்திய நூல் எது? ஆன்சர் தேவாரம். அதாவது இப்போ பார்த்திங்கன்னா தமிழ் என்ற சொல்ல முதன் முதல் பயன்படுத்திய நூல் எது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா தொல்காப்பியம். தமிழ்நாடு என்ற சொல் முதன் முதல்ல பயன்படுத்திய நூல் எது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரம். அப்போ தமிழன் என்ற சொல் வந்து முதன் முதல்ல பயன்படுத்திய நூல் எது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா தேவாரம். அதாவது அப்ப தேவாரத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, க்வெஸ்சன் நம்பர் 13. நுட்பமாக சிந்தித்து அறிவது எது? நுட்பமாக சிந்தித்து அறிவது எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, நுண்ணறிவு. க்வெஸ்சன் நம்பர் 14. இந்திய நூலகவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இரா
அரங்கநாதன். சிறந்த நூலகவியலர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவருடைய பேரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவார்ட் கொடுப்பாங்க. ஓகேவா? ஓகே, க்வெஸ்சன் நம்பர் 15, அதாவது 15. கொய்யா கனி என்ற நூலின் ஆசிரியர் யார்? கொய்யா கனி என்ற நூலின் ஆசிரியர், ஆன்சர் பெருஞ்சித்தனார். அந்தத்தில் பாவலரேறுன்னு ஆப்ஷனில் இருக்கலாம், இல்லை துரைமாணிக்கம்னு ஆப்ஷனில் இருக்கலாம், நம்ம கன்ஃபியூஷனே ஆகக்கூடாது. ஓகேவா? கொய்யா கனி, கனிச்சாறு, பாவிய கொத்து, மகபுகுவஞ்சி, என்சுவை என்பது, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா யாருது அப்படின்னு சொன்னால் பெருஞ்சித்தனாருடைய நூல்கள். ஓகேவா? க்வெஸ்சன் நம்பர் 16. மெய்யெழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு என்ன? மெய்யெழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு என்ன? மெய்யெழுத்துக்கள் அப்படின்னாவே என்னென்னா அந்த புள்ளி வச்ச எழுத்துக்கள் தான். ஓகேவா? அது எந்த மாத்திரை அளவில் ஒலிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அரை மாத்திரை அளவில் வந்து ஒலிக்கும். ஓகேவா? ஓகே, க்வெஸ்சன் நம்பர். அதே மாதிரி உயிரெழுத்துக்கு எத்தனை மாத்திரை அளவு அப்படின்னு சொல்லி பார்க்கணும், அதே மாதிரி நெடிலுக்கு வந்து எத்தனை மாத்திரை அளவு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். உயிரெழுத்துக்கு ஒரு மாத்திரை அளவில் ஒலிக்கும், அதே மாதிரி நெடிலுக்கு வந்து ரெண்டு, குறியலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று. ஓகேவா? ஆயுத எழுத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா அரை மாத்திரை அளவில் தான் ஒலிக்கும். ஓகேவா? சரி, ஓகே, க்வெஸ்சன் நம்பர் 17. யாருடைய பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது? யாருடைய பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் பி, காமராஜர். ஜூலை 15 தான் பார்த்திங்கன்னா காமராஜருடைய பிறந்த நாள், அந்த நாளை தான் பார்த்திங்கன்னா கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுறாங்க. ஓகேவா? க்வெஸ்சன் நம்பர் 18. தமிழின் முதல் காப்பியம் எது? தமிழின் முதல் காப்பியம் எது? நம்ம தயங்கவே வேணாம், தமிழின் முதல் காப்பியம் எது அப்படின்னு சொல்லி போட்டாங்கன்னா சிலப்பதிகாரம். புரட்சி காப்பியம் எது அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்பயும் நம்ம சிலப்பதிகாரம் போடக்கூடாது, கண்டிப்பாக என்னன்னு சொல்லணும்னா மணிமேகலை தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா புரட்சி காப்பியம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் பெற்றிருக்கோம். ஓகேவா? ஓகே, க்வெஸ்சன் நம்பர் 19. நடுவன் அரசு காமராஜருக்கு பாரத ரத்னா விருது வழங்கிய ஆண்டு எது? நடுவன் அரசு காமராஜருக்கு பாரத ரத்னா விருது வழங்கிய ஆண்டு எது? ஆன்சர் 1976, அதாவது ஆப்ஷன் பி. க்வெஸ்சன் நம்பர் 20. நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என பொருள்படும் நூல் எது? நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என பொருள்படும் நூல் எது? ஆன்சர் ஆசாரக்கோவை. ஆசாரக்கோவையுடைய ஆசிரியர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பெருவாயின் முள்ளியார் அப்படின்றது தான். ஓகேவா? நூறு வெண்பாக்களால் ஆனது தான் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஆசாரக்கோவை. ஓகேவா? ஓகே, க்வெஸ்சன் நம்பர் 21. அறுவடை திருநாள் குஜராத், ராஜஸ்தான் மாநிலங்களில் டேஷ் என்ற பெயரில் கொண்டாடப்படுகிறது. அறுவடை திருநாள் குஜராத், ராஜஸ்தான் மாநிலங்களில் டேஷ் என்ற பெயரில் கொண்டாடப்படுகிறது. ஆன்சர் உத்ராயன், அதாவது ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடப்படுகிறது. பஞ்சாபில் வந்து பார்த்திங்கன்னா லோரி அப்படின்னு சொல்லிட்டு அறுவடை திருநாள் வந்து கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே, க்வெஸ்சன் நம்பர் 22. புதியதொரு வீதி செய்வோம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? புதியதொரு வீதி செய்வோம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் சி, முடியரசன். ஓகேவா? க்வெஸ்சன் நம்பர் 23. கரும்பின் தாவர இலையின் பெயர் என்ன? கரும்பின் தாவர இலையின் பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் சி, தோகை. ஓகே, க்வெஸ்சன் நம்பர் 26. ஆறின் தமிழ் எண் அறிவோம். ஆறின் தமிழ் எண், அதாவது 1-10 வரைக்கும் பார்த்திங்கன்னா தமிழ் எண் இருக்குது, அது ரொம்ப ஈஸியாக. 1 வந்து கா, 2 வந்து ஊ, இந்த மாதிரி 3 வந்து ஊ மாதிரி இருக்குது, அந்த ஷேப்பில் இருக்கிறது, அந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்சிக்குவோம். ஸோ 6 தமிழ் எண் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, சா அப்படின்னு போட்டிருக்கோம். ஓகேவா? அதுதான் என்னென்னா 6 தமிழ் எண். பொறுத்துக்களை வந்து இந்த மாதிரி க்வெஸ்சன் வந்து நமக்கு கேட்பாங்க, ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன். ஓகேவா? டிஎன்பிசியிலே இந்த க்வெஸ்சன் அடிக்கடி கேட்டிருக்காங்க. சரி, ஓகே, வாங்க க்வெஸ்சன் நம்பர் 25 போகலாம். ஓகேவா? முதல் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை வகைப்படும்? முதல் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் ஆப்ஷன் சி, 30. உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18, இது ரெண்டும் சேர்ந்து முதல் எழுத்துக்கள் 30 அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே, க்வெஸ்சன் நம்பர் 26. அறிவியல் ஆத்திச்சூடியை எழுதியவர் யார்? அறிவியல் ஆத்திச்சூடியை எழுதியவர், ஆன்சர் ஆப்ஷன் டி, நல்லை சு முத்து. ஓகே, க்வெஸ்சன் நம்பர் 27. மணிமேகலா தெய்வம்
மணிமேகலையை அழைத்து சென்ற தீவு எது? மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை அழைத்து சென்ற தீவு எது? ஆன்சர் ஆப்ஷன் டி மணிப்பள்ளத்தீவு. க்வெஸ்சன் நம்பர் 28. கவி ஞாயிறு என்னும் அடைமொழி பெற்றவர் யார்? கவி ஞாயிறு என்னும் அடைமொழி பெற்றவர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ தாராபாரதி. ஓகேவா? இப்போ மொழி ஞாயிறு அப்படின்னு சொன்னால் தேவநேய பாவனர், கலை ஞாயிறு அப்படின்னா நான் முத்துசாமி. புரிஞ்சுதா? அப்போ ஞாயிறு ஞாயிறுன்னு வரதெல்லாம் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஓகே, க்வெஸ்சன் நம்பர் 29. வேலு நாச்சியார் சிவகங்கையை ஆங்கிலேயரிடம் இருந்து மீட்ட வருடம் எது? வேலு நாச்சியார் சிவகங்கையை ஆங்கிலேயரிடம் இருந்து மீட்ட வருடம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி 1780. க்வெஸ்சன் நம்பர் 30. புத்தரின் வாழ்க்கை வரலாற்றை குறிப்பிடும் நூல் எது? புத்தரின் வாழ்க்கை வரலாற்றை குறிப்பிடும் நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆசிரிய ஜோதி. ஓகேவா? இந்த நூலுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கவிமணி தேசிக விநாயகனார் தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு க்வெஸ்சன் நம்பர் 31. நல்வழி என்னும் நூலின் ஆசிரியர் யார்? நல்வழி என்னும் நூலின் ஆசிரியர் ஆன்சர் பி ஔவையார். ஓகே, க்வெஸ்சன் நம்பர் 32. விரல் நுனி வெளிச்சம், விரல் நுனி வெளிச்சம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? விரல் நுனி வெளிச்சம் ஆன்சர் ஆப்ஷன் பி தாராபாரதி. க்வெஸ்சன் நம்பர் 33. காந்தியடிகள் டேஷ் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று விரும்பினார். காந்தியடிகள் வந்து அந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பார். யாரை சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி உவே சாமிநாதன். ஓகேவா? இவருடைய அடிநிழலேருந்து தான் பார்த்தீங்கன்னா ஊவேசா அப்படின்னு சொல்லுவாங்க. இவருடைய அடிநிழலேருந்து தான் தமிழ் கற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காந்தியடிகளே விரும்பினார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, க்வெஸ்சன் நம்பர் 34. கூர் என்பதன் பொருள் என்ன? கூர் என்பதன் பொருள் மிகுதி. ஓகே, க்வெஸ்சன் நம்பர் 35. தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல் எது? தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல் எது? அதை குறிப்பிடுறவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காந்தியடிகள். ஓகேவா? காந்தியடிகள் எந்த நூலை தேசம் உடுத்திய நூலாடை அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி திருக்குறள். க்வெஸ்சன் நம்பர் 36. காலில் கிராப்டன் எந்த நாட்டை? க்வெஸ்சன் நம்பர் 36. கலில் கிப்ரான் எந்த நாட்டை சேர்ந்தவர்? கலில் கிப்ரான் எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஆப்ஷன் ஆன்சர் ஆப்ஷன் பி லெபனன். க்வெஸ்சன் நம்பர் 37. தென்மொழி என்னும் இதழை நடத்தியவர் யார்? தென்மொழி என்னும் இதழை நடத்தியவர் ஆன்சர் ஆப்ஷன் டி பெருஞ்சித்திரன். தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ்நிலம் இதெல்லாமே பார்த்திங்கன்னா பெருஞ்சித்திரனுடைய இதழ்கள். ஓகேவா? கன்ஃபியூஷனே ஆகக்கூடாது. க்வெஸ்சன் நம்பர் 38. தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் யார்? தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாமால் பாராட்ட பெற்றவர். இங்கே பார்த்தீங்கன்னா க்வெஸ்சன்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளை கன்ஃபியூஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சம்டைம்ஸில் ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா ஒரே ஆன்சர், அது ஃபஸ்ட்டு அந்த க்வெஸ்சனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே ஆன்சராக தான் இருக்கும். அதுக்கடுத்து தான் எப்படி ரெண்டு ஆன்சர் வந்து ஒரே க்வெஸ்சனுக்கு வரும்ன்ட்டு நம்ம யோசிச்சு சில சமயம் நம்ம கன்ஃபியூஸ் ஆகிறதும் இருக்குது. க்வெஸ்சனை நல்லா படிக்கணும். தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் யார் அப்படின்னு சொன்னால் ஆன்சர் ஆப்ஷன் டி நெல்லை சுமுத்து. ஓகேவா? ஓகே, க்வெஸ்சன் நம்பர் 39. சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தியை கூறும் நூல் எது? சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தியை கூறும் நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி நற்றிணை. ஓகேவா? க்வெஸ்சன் நம்பர் 40. தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் என்ற வரியை பாடியவர் யார்? தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் என்ற வரியை கூறியவர் ஆன்சர் ஆப்ஷன் டி காசி ஆனந்தன். ஓகே, க்வெஸ்சன் நம்பர் 41. மிக நீண்ட தொலைதூரம் பறக்கும் பறவை எது? மிக நீண்ட தொலைதூரம் பறக்கும் பறவை எது? ஆன்சர்
ஆர்டிக் ஆலா. க்வெஸ்சன் நம்பர் 41. மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை எது? மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஆர்டிக் ஆலா. எவ்வளோ கிலோமீட்டர் தூரம் பறக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 22,000 கிலோமீட்டர் வந்து இது பறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, க்வெஸ்சன் நம்பர் 42. ஏழைகளுக்கு உதவி செய்வதே டேஷ் ஆகும். ஏழைகளுக்கு உதவி செய்வதே டேஷ் ஆகும். ஆன்சர் ஆப்ஷன் பி, ஈகை. ஓகே, இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாலை கண்டிப்பாக கிடையாது, வறுமை கண்டிப்பாக கிடையாது, கொடுமை நமக்கு ஆன்சரே தெரியலனா கூட சரி, இதெல்லாம் எப்படி உதவி செய்யறதுல வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஈகை அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணால் கூட பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து கரெக்டாக தான் வரும். ஓகேவா, கன்ஃபியூஷன் மட்டும் ஆக முடியாது, அந்த இடத்துலையும் நம்ம தள்ள தெளிவாக இருக்கணும். ஓகே, க்வெஸ்சன் நம்பர் 43. குழந்தைகளை பாதுகாப்போம் என்னும் இயக்கத்தை தொடங்கியவர் யார்? குழந்தைகளை பாதுகாப்போம் என்னும் இயக்கத்தை தொடங்கியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, கைலாஷ் சத்யார்த்தி. ஓகேவா, இவர் வந்து அன்னை தெரசா மாதிரியே நோபல் பரிசு வாங்கியிருப்பார். ஓகேவா, எந்த வருஷம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2014. ஓகேவா, ஓகே, க்வெஸ்சன் நம்பர் 44. கல்விக்கண் திறந்தவர் என்று தந்தை பெரியாரால் பாராட்ட பெற்றவர் யார்? கல்விக்கண் திறந்தவர் என்று தந்தை பெரியாரால் பாராட்ட பெற்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, காமராசர். நமக்கு கல்விக்கண்ணாவே காமராஜர் தான். ஓகேவா, க்வெஸ்சன் நம்பர் 45. ஆசிய கண்டத்திலே பெரிய நூலகம் எங்குள்ளது? ஆசிய கண்டத்திலே பெரிய நூலகம் எங்குள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, சீனா. க்வெஸ்சன் நம்பர் 46. மூதுரையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை? மூதுரையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை? ஆன்சர் ஆப்ஷன் பி, 31. க்வெஸ்சன் நம்பர் 47. ஆசாரக்கோவையின் ஆசிரியர் யார்? ஆசாரக்கோவையின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பெருவாயின் முள்ளியார். க்வெஸ்சன் நம்பர் 48. ஆசாரக்கோவையில் எத்தனை வெண்பா உள்ளது? ஆசாரக்கோவையில் எத்தனை வெண்பா உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, 100 வெண்பாக்கள் கொண்டுள்ளது. க்வெஸ்சன் நம்பர் 49. நானிலம் படைத்தவன் என்னும் பாடலின் ஆசிரியர் யார்? நானிலம் படைத்தவர் என்னும் பாடலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, முடியரசன். க்வெஸ்சன் நம்பர் 50. தமிழ் மொழியின் உபநிடதம் என்று போற்றப்படும் நூல் எது? தமிழ் மொழியின் உபநிடதம் என்று போற்றப்படும் நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பராபரக்கண்ணி. ஓகேவா, இதோடைய ஆசிரியர் யார் அப்படின்னு சொன்னால் தாயுமானவர். ஓகேவா, ஏற்கனவே இந்த எக்கால கண்ணி, மனோன்மணி கண்ணி அந்த மாதிரிலாம் கண்ணி வந்திருக்கோம். அப்போ குன்னங்குடி மஸ்தான் சாஹிப், அதுக்கு அதை வந்து நம்ம இங்கே பராபரக்கண்ணி, இதுக்கும் கண்ணி வருதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. ஓகேவா, ஓகே, க்வெஸ்சன் நம்பர் 51. வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என்று கூறியவர் யார்? வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, அன்னை தெரேசா. ஓகே, க்வெஸ்சன் நம்பர் 52. பெயர் சொல் எத்தனை வகைப்படும்? பெயர் சொல் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் ஆப்ஷன் பி, 6 வகைப்படும். க்வெஸ்சன் நம்பர் 53. முதன் முதலாக ஒரு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு எது? ஒரு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, சவுதி அரேபியா. அந்த ரோபோவின் பெயர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சோஃபியா. ஓகே, க்வெஸ்சன் நம்பர் 54. விளக்குகள் பல தந்த ஒளி, லைட் ஃப்ரம் மெனி லேம்ப் அப்படின்ற மாதிரி இருக்கும். விளக்குகள் பல தந்த ஒளியின் ஆசிரியர் யார்? லில், ஆன்சர் ஆப்ஷன் ஏ, லில்லியன் வாட்சன். இந்த நூல் தான் பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம் அவர்களுக்கு ரொம்ப பிடிச்ச நூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஓகே, க்வெஸ்சன் நம்பர் 55. ஐ என்னும் எழுத்தின் இணை எழுத்து எது? ஐ என்னும் எழுத்தின் இணை எழுத்து எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, இ. ஐ அப்படின்னும் போது எதில் முடியுது? இ அப்படின்னு தானே முடியுது. ஸோ அதோடைய ஆன்சர் வந்து இதை வச்சு கூட கண்டுபிடிச்சோம். ஒன்று ஈனும் இருக்குதே அப்படின்லாம் நீங்கள் கன்ஃபியூஷனே ஆகக்கூடாது. அங்கே இ அப்படின்னு முடியுதா இல்லை இ அப்படின்னு முடியுதான்னு பார்த்துக்கணும். ஓகேவா, ஓகே, க்வெஸ்சன் நம்பர் 56. தால் என்பதன் பொருள் என்ன? தால் என்பதன் பொருள்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ,
நாக்கு. க்வெஸ்சன் நம்பர் 57. மரம் என்பதன் பொருள் என்ன? மரம் என்பதன் பொருள் வீரம். க்வெஸ்சன் நம்பர் 58. இளங்கோவடிகள் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? இளங்கோவடிகள் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? ஆன்சர், கிபி 2nd century சேர்ந்தவர். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இளங்கோவடிகள் எந்த மரபை சேர்ந்தவர் அப்படின்னு சொன்னால் சேர மரபை சேர்ந்தவர் அப்படி, இவர் ஒரு மன்னர் பரம்பையை சேர்ந்தவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா? அதே மாதிரி எதனால் இவர் இளங்கோவடிகள் அப்படின்னு பெயர் வந்துனா, இளம்னா இளம் வயதிலே துறவு போன்றவங்களை வந்து இளங் அப்படின்னு கோ அப்படின்னு சொன்னால் வந்து மன்னன் பரம்பரையை சேர்ந்தவங்களை கோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் தான் அதனுடைய பொருள். அடிகள் அப்படின்னா இந்த சித்தம் இந்த துருவர் போகிறவங்களாம் என்ன சொல்லுவாங்க, அடிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இளம் வயதில் துறவரம் போன மன்னர் பரம்பரை, அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய பெயர் என்ன அப்படின்னா இளங்கோ அடிகள், ஓகேவா? எந்த நூற்றாண்டு அப்படின்னா கிபி 2nd century. ஓகே, க்வெஸ்சன் நம்பர் 59. கொங்கு என்பதன் பொருள் என்ன? கொங்கு என்பதன் பொருள் என்ன? ஆன்சர், ஆப்ஷன் பி மகரந்தம். க்வெஸ்சன் நம்பர் 60. கடல் நீர் முகுந்த கமஞ்சூழ் எழிலி என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? கடல் நீர் முகுந்த கமஞ்சூழ் எழிலி என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர், ஆப்ஷன் ஏ கார் 40.